அக்னிவீர் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறது என பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா கூறியுள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து டொஹானா என்னும் இடத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அக்னிவீரர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள் என்று உறுதியளித்தார். அக்னி வீரர்களுக்கு மத்திய அரசும் ஹரியானா அரசும் ஓய்வூதியத்துடன் கூடிய புதிய வேலைவாய்ப்பை வழங்கி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் ஹரியானாவில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய அமித்ஷா, இம்மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதி சாத்தியமற்றது என்றும் தெரிவித்தார்.